வணக்கம். வழிகாட்டி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்திய அரசாங்கம் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை தொடர்ந்து அறிமுகப்படுத்தி வருகிறது, செயல்படுத்தி வருகிறது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது இன்றைக்கு நாம் ஒரு நல்ல மக்கள் நலத்திட்டத்தை பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, குறைந்த விலையில் மக்களுக்கு மருந்து கிடைக்கிற ஒரு வசதி. அதுதான் அது எந்த அளவுக்கு நல்லதாக இருக்கும் நமக்கு இதை சொல்கிறப்போதே நமக்கு புரிஞ்சிருக்கும். என்னென்னா, இந்த மருத்துவம் சார்ந்த செலவுகள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கொண்டே வருகிறேங்கிற ஒரு கவலை நிறைய பேருக்கு இருக்கிறது. இதிலிருந்து மீள்வதற்கான ஒரு நல்ல ஒரு வழியாக ஒரு உபாயமாக இப்போது மத்திய அரசு ஒரு நல்ல திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறது, மிக தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது. இது என்னென்ன, குறைந்த விலையில் நல்ல தரமான மருந்துகள், அது ஜெனரிக் மெடிசன் சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்துருவோம். அந்த திட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி பாரதிய ஜன ஔஷித பரியோஜனா அப்படின்னு சொல்லி, வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ஔஷதம்ங்கிறது முன்னெல்லாம் தமிழில் நாமே பயன்படுத்திகிட்டு இருந்த ஒரு சொல்லு தான். நீண்ட நாட்களுக்கு முன்பே, ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் இந்த ஔஷதம் அப்படிங்கிற தமிழே இருந்தது. ஔஷதம்னா மருந்து, வேறு ஒன்றுமே இல்லை, சரிங்களா. பிரதான் மந்திரி ஜன அப்படின்னா மக்கள், மக்களுக்கானதான், வேறு ஒன்றும் இல்லை. ஜன ஔஷதா, ஔஷதான மக்களுக்கான மருந்துகள், பரியோஜனான திட்டம், அவ்வளோதான். அதனால் இது என்ன அர்த்தம் அப்படின்னா, மக்களுக்கான மருந்துகளை வழங்குகிற ஒரு திட்டம், அதுதான் இது பார்க்க போகிறோம், சரிங்களா. பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதா பரியோஜனா அப்படின்னா, பிரதம மந்திரியின் அகில இந்திய மக்கள் மருந்து திட்டம் அப்படின்னு அர்த்தம். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தரமான ஜெனரிக் மெடிசன் சொல்லக்கூடிய இந்த ஒரிஜினல் மருந்துகளை இயன்ற வரையில் குறைந்த விலையில் தருவது, சப்சிடைஸ்டு ப்ரைஸில் கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான அவசியம் என்ன வந்தது, இந்த திட்டம் எப்படி செயல்படுகிறது, இது எப்படி மக்களுக்கு வந்து சேர்கிறது அப்படிங்கலாம் கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம். இப்போ மேலோட்டம் பார்க்குற போதே தெரியும் நமக்கெல்லாம் இது வந்து எந்த அளவுக்கு மிக முக்கியமான பயனுள்ள ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன, பொதுவாக இரண்டு விஷயங்கள் எல்லாமே சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, கல்வியும் மருத்துவமும் அரசு மூலம் நமக்கு வந்து இலவசமாக கிடைக்க முடியும், குறைந்த விலை கிடைக்க முடியும்னு சொன்னால் அது மிகவும் நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இதுதான் மிகப்பெரிய அளவில் நமக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடியது. ஏன்னா நமக்கு யாரையும் கேட்டுலாம் வரதில்லை, உடல் உறங்குகிற போது ஏதேனும் ஒரு பிணி வருகிறது, நோய் வருகிறது அப்படின்னா யாரையும் கேட்டுக்கிட்டுலாம் வரதில்லை. அது வந்து ஏழை பணக்காரலாம் பார்த்துலாம் வரதில்லை, எல்லாருக்கும் வந்து போகுது. வருகிற போது அதுக்கு எப்படி செலவு செய்வது, எப்படி எதிர்கொள்வதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்போது இதுலேருந்து மீள்வதற்கு என்ன வழி அப்படிங்கிற போது, மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா, குறைந்த விலையில் மருந்துகளை தருவதற்கான ஒரு திட்டம். இதுக்கு மக்கள் மருந்தகம் பல இடங்கள் நம்ம பார்த்துருக்கலாம், மக்கள் மருந்தகம் அப்படின்னு பல இடத்துல இருக்கும். இதெல்லாமே என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பிரதம மந்திரியினுடைய இந்த மக்கள் மருந்து திட்டத்திலிருந்து வரக்கூடிய ஒரு விற்பனையாகம் தான் அது, சரிங்களா. அது மாதிரி ஒரு கடை நடத்துவதற்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது. இந்த திட்டத்தினுடைய பெயரை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம வந்து பிரதான் மந்திரியோட பாரதிய ஜன் ஔஷதா பரியோஜனா அப்படின்னா, மக்களுக்கான மருந்து தருகிற ஒரு திட்டம், குறைந்த அளவு மக்களுக்கு ஜெனரிக் மெடிசன் தருவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜெனரிக் மெடிசன் என்ன, அது மாதிரிலாம் பார்த்துப்போம். மருந்து கடையில் போய் மருந்து வாங்கணும் இல்லையா, அதில் ரெண்டு விதங்கள் இருக்குது. ஒன்று ஜெனரிக் மெடிசன் இருக்கும், இன்னொன்று பிராண்டட் மெடிசன் இருக்கும். என்ன அப்படின்னா, ஜெனரிக் மெடிசன் தான் பேஸ், சரிங்களா. இந்த மெடிசனில் என்ன இருக்கணுமோ, என்ன நோய் தீர்ப்பதற்கு என்ன மருந்து இருக்கணுமோ அது மட்டும் இருக்கும் ஜெனரிக் மெடிசன். ஆனால் இது கூட நிறைய ஆட் பண்ணுவாங்க, ஆட் பண்ணி ஸ்வீட்டுங்கிற ஆட் பண்ணுவாங்க, வேறு எதாவது டேஸ்டிங்க ஏதாவது ஆட் பண்ணுவாங்க, நாள் பட்டு இருப்பதற்கு ஏதாவது ஆட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பிராண்ட் வந்து அது மிகப்பெரிய அளவில் விற்பனை செய்யும், சரிங்களா. ஜெனரிக் மெடிசன் உள்ளே என்ன இருக்கணுமோ அது அப்படி தான் இருக்கும், அந்த கம்போசிஷன் அந்த கண்டென்ட்லாம் மாறாது, அப்படி தான் இருக்கும். அது கூட சில விஷயங்களை சேர்த்துட்டு அது வந்து அந்த இந்த பல வண்ணங்கள்லாம் நம்ம பார்க்குறோம், நீல கலரில் இருக்கும், சிகப்பு கலரில் இருக்கும், இந்த மாதிரிலாம் நம்ம பல மருந்துகள்லாம் பார்க்குறோம் இல்லையா, மாத்திரைகள்லாம் பார்க்குறோம் இல்லையா. இது எல்லாமே என்னென்ன பிராண்டட். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஜென்ரிக் மெடிசன் ஒரிஜினலாக வருகிற போது வெள்ளை கலரில் தான் வரும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பல பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும், இந்த அரசு ஆஸ்பத்திரிகள்லாம் போகிறாங்க, அரசு மருத்துவமனைகளுக்கெல்லாம் போகிறோம்னா அவங்க கொடுக்குற மருந்துகள் பெரும்பாலும் வெள்ளை கலர்லேயே இருக்கும் எல்லா டேப்லெட்டும். ஏன்னா அது எல்லாமே ஜென்ரிக் மெடிசன், அதுதான் ஒரிஜினல் மெடிசன், அதுதான் அந்த கண்டென்ட் அதுவே தான். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் சேர்த்து அப்புறம் அது பிராண்டாக பண்ணி அவங்களுக்கு வேண்டிய வடிவில் அவங்களுக்கு வேண்டிய வண்ணத்தில் வெளியே கொண்டு வர்றாங்க. என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும் அப்படின்னா, அடிப்படையில் கண்டென்ட் அதுவே தான், மாறவே மாறாது. ஆனால் அது கூட சில விஷயங்கள் சேர்த்துருப்பாங்க, அது வந்து மக்களுக்கு வேண்டிய மாதிரி கொடுத்துருப்பாங்க, விலை மிகவும் அதிகமாக இருக்கும் பிராண்டட் மெடிசன்கிறது. அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஜென்ரிக் மெடிசன் இருக்கு இல்லையா, இந்த பேஸ் லெவலில் அப்படியே கொண்டு வருது, என்ன மருந்தோ அதை அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறது, அந்த ஜென்ரிக் மெடிசன் இருக்கு இல்லையா, அது இயன்ற வரையில் குறைந்த விலையில் மக்களுக்கு கொண்டு வந்து தர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம்.
வணக்கம். என் பேர் கௌரி. நான் இங்கே இந்த மக்கள் மருந்தகத்தை வந்து நடத்திட்டுருக்கோம். இந்த மக்கள் மருந்தகம் ஆரம்பித்து 2.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மக்கள் மருந்தகம் வந்து என்னோடய பசங்க பேரில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். என்னோடய பசங்க பேர் பெரியவன் பிரேம்குமார், பிரேம் இவன் வந்து அஸ்வின், இவங்க வந்து டிசேபிள் செயல், இவங்க பேரில் தான் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த கடையை. இந்த கடை வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு இது எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சரியாக தெரியல. இப்போ நிறைய பேர் வந்து இங்கே சுகர் மெடிசன், பிபி டேப்லெட் எல்லாமே நிறைய வாங்கிட்டு போகிறாங்க. வெளியே வாங்குறத விட இங்கே ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த சுகர் லெவலும் கண்ட்ரோல் வருது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. வெளியே இருக்கிறத விட இங்கே 50% அதுக்கும் கீழே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாருமே நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. வெளியூர்லேருந்தும் சில பேர் வந்து எங்களுக்கு கொரியராக அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லியும் கேட்குறாங்க. நாங்கள் அதுவும் கொடுத்துட்ருக்கோம். இதை ஏற்படுத்தி கொடுத்த பிரதமர் மோடிக்கு நன்றி. இன்னும் இந்த மாதிரி கடை ஷாப் வந்து நிறைய ஆரம்பிக்கணுன்றது ஆசை. வணக்கம். என் பேர் குமார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் வந்து ஓய்வு பெற்ற டிரைவர் நான். இங்கே வந்து சுகர் மாத்திரை இங்கே வாங்குறேன் நான். இங்கே வாங்குறது 130 ரூபா ஒரு அட்டை 15 மாத்திரை. அதே மாத்திரை நான் வெளியே தனியார்களில் வாங்கினா 325 ரூபா அதே 15 மாத்திரை. இங்கே ரொம்ப ரொம்ப மலிவாக இருக்குது இந்த இடத்து கடையில். சுகருக்கும் நல்லா கேட்குதுங்க. ஆனால் நாங்கள் எல்லோரும் இங்கேயே விரும்பி வாங்கிக்கிறோம். இன்னும் மேலும் மேலும் கடையை திறக்கணும். இந்த கடையில் பாரத பிரதமருக்கு ரொம்ப நன்றி. யார் இல்லாத போட்டவங்களும் இந்த மெடிக்கல் ஸ்டோர் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. என் பேர் பத்மினி. எங்கள் ஊர் காஞ்சிபுரங்க, சின்ன காஞ்சிபுரம், சேதுராய் தெருங்க. எங்களுக்கு நாங்கள் 1 வருஷமாக டேப்லெட் வாங்குகிறோம். நாங்கள் வந்து தைராய்டு மாத்திரை, ஹார்ட் மாத்திரை, சுகர் மாத்திரை வாங்குறேங்க. எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, காசு கம்மியாக இருக்குது, அதனால் இங்கேயே வாங்கிக்கிறேங்க. இந்த மக்கள் மருந்ததுக்கு ரொம்ப நன்றி பிரதமருக்கு. இந்த மக்கள் மருந்தகம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி ரொம்ப யூஸ்ஃபுல். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரைவேட் ஷாப்ஸுக்கும் ஒரு மெடிக்கல்ஸுக்கும் நம்ம மெடிசின்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஆஃப் இது வந்து நம்ம நல்ல சேவ் ஆகுது. ரெண்டாவது, இந்த மெடிசின்ஸில் கேட்டோம்னா எது கேட்டாலுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சப்ளைங் வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பாம்பரம் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த ஒரு திட்டத்தை அறிவித்த நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு இருக்கிற கூப்பி எங்களுடைய காஞ்சிபுரம் அனைத்து சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். என் பேர் அமுதா, சேதுராயத்தூர்லேருந்து பேசுகிறோம். இங்கே மக்கள் மரபம் மெடிக்கல் இருக்குது. எங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது இந்த மாத்திரை வந்து. நாங்கள் வெளியில் வாங்குறதோட இங்கே கம்மியாகவும் இருக்குது ரேட் எல்லாமே. ஆனால் வந்து அங்கே இருக்கிற சுகர் மாத்திரையோட இப்போ இது எவ்வளோ மேல் எனக்கு போட்டதுலேருந்து கம்மியாக சுகர் கம்மியாகவும் ஆயிருக்குது. 300 இருந்தது, இப்போ 170 தான் இருக்குது எனக்கு. மாதம் மாதம் இங்கே தான் நான் வாங்குகிறேன். இந்த 1 வருஷமாக இங்கே தான் மெடிக்கல்ஸ் எல்லாமே வாங்கினுக்குறேன். முட்டி வலி மாத்திரையும் இங்கே தான் வாங்கியிருக்கிறேன். எல்லாமே நல்லா கேட்குது. பிரதமருக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். என் பேர் பார்த்திபன். நான் வாலாஜாபுரத்துலேருந்து இங்கே வரேன். டோல்கேட்டில் இந்த மக்கள் மருந்தகத்தில் அப்பா அம்மாவுக்கு தேவையான பிபி டேப்லெட், சுகர் டேப்லெட் எல்லாம் வாங்கிட்டுருக்கோம். எல்லாமே மற்ற இடத்த காட்டிலும் இங்கே நல்லா இருக்குது. விலையும் குறைச்சலாக இருக்குதுங்க. ஒரு 1.5 வருஷமாக வாங்கிட்டுருக்கோம். நல்லாவே இருக்குது. கொரோனா டைமில் வருமானம் இல்லாத போது இந்த விலை குறைவாக இருந்த மருந்து எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் நல்லா பயன்பட்டு இருந்தது. அதனால் இந்த மக்கள் மருந்து அமைத்து கொடுத்த பிரதமருக்கு நன்றி. என்னோடய பேர் வந்து ராஜவேல். சின்ன காஞ்சிரம் அனைத்து வியாபாரிகள் நல சங்கம்னு சொல்லிட்டு சின்ன காஞ்சிரத்தில் செயல்பட்டு வந்துட்டுருக்கோம். இதில் வந்து இந்த மருத்துவ இந்த மருந்து கடை வந்து எங்கள் சங்கத்தில் உறுப்பினராக இருக்காங்க. இதனால் என்ன பிரயோஜனம்னு கேட்டிங்கனாக்கா, மத்திய கவர்மெண்ட்டோட தரமான அந்த மருந்துகள் வந்து சிறந்த முறையிலையும் அதே நேரத்தில் குறைந்த விலையிலையும் பல தரப்பட்ட மக்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. இவங்க ரொம்ப ஏழ்மையான இருக்கவங்களாம் வந்து மருந்து வாங்க முடியாமல் நோய் வாய்ப்பட்டிருந்தவங்களுக்குலாம் வந்து குறைந்த விலையில் கிடைக்கிறதுனால மத்திய கவர்மெண்ட் கொடுக்கறது எல்லாருக்கும் போய் சேருது. இதனால் இந்த மருந்துகத்தினால தான் மற்ற மருந்துகள் வாங்கிறதுக்கும் இந்த மருந்து வாங்கிறதுக்கும் விலை வந்து ரொம்ப வித்தியாசத்தில் இருக்குது. குறைந்த விலையில் இது உபயோகமாக இருக்குது, அதே நேரத்தில் தரமாகவும் இருக்குது. இதை வந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரோட சேவையை வந்து மக்களுக்கு போய் சேர்றதுன்றது எங்கள் சங்கத்தின் சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது யார் பண்ணுறாங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல்ஸ்னு ஒரு தனி துறை இருக்கிறது. ஃபார்மசூட்டிக்கல்ஸில் மருந்து அவ்வளோ நமக்கு தெரியும், மருந்துகள் விற்பனை பண்ணுறது அவங்கலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் அவங்க தான் இது பண்ணுறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் தனியாக இருக்கிறது. அதாவது
கெமிக்கல்ஸ் மெட்டிலைசேஷன்னு ரசாயனங்கள் மற்றும் உரங்களுக்கான ஒரு தனி அமைச்சகம் இருக்கிறது. அதில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மசூட்டிகல்ஸ் ஒரு துறை இருக்கிறது. அவங்க தான் இதை அமல்படுத்துகிறாங்க. சரி, இனிமேல் உள்ளே போயிடலாம். இதில் நோக்கங்கள் என்ன? மொத்தம் மூன்று நோக்கங்களை அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக மூன்று நோக்கங்கள். ஒன்று என்ன அப்படின்னா, என்ஷூர் ஆக்சஸ் டு குவாலிட்டி மெடிசன்ஸ் ஃபார் ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் தி பீப்புள். என்ன அப்படின்னா, சமுதாயத்தில் அத்தனை மக்களுக்கும், குறிப்பாக சமுதாயத்தில் அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தரமான மருந்துகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான நோக்கம். நமக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம், இந்த 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 திட்டம் இந்த நோக்கத்தோடு இருக்கவே முடியும், சரிங்களா? அதனால் யார் வந்து சமுதாயத்தில் அடித்தட்டில் இருக்காங்களோ, விளிம்பு நிலையில் இருக்கிறார்களோ, யாரால் இருக்காது செலவு செய்ய முடியாதோ, அவர்களுக்கெல்லாம் கூட தரமான மருந்து கிடைக்க செய்ய வேண்டும் என்பது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது என்னென்ன, கிரியேட் அவேர்னஸ் அபவுட் ஜெனரிக் மெடிசன்ஸ் அப்படின்றாங்க. அதாவது என்னென்ன இப்போ ஏற்கனவே சொன்னது தான், ஏன்னா நிறைய பேருக்கு ஜெனரிக் மெடிசன்ஸை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஏன்னா பல பேர் நம்ம பார்க்குறோம், அது என்ன எப்போ பார்த்தாலும் வெள்ளை கலையிலேயே கொடுக்குறாங்க, மாத்திரை வெளியெல்லாம் போனால் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, வெவ்வேறு வடிவத்தில் வெவ்வேறு வண்ணங்களில் ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு வச்சுக்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் இல்லை, உண்மையிலே இதுதான் ஜெனரிக் மெடிசன். ஜெனரிக் மெடிசன் இப்படி தான் இருக்கும். ஆனால் வெளியே வாங்குகிற மெடிசன்ஸ் எல்லாம் பிராண்டட் மெடிசன்ஸ். ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, ஜெனரிக் மெடிசன்ஸ்லாம் வேண்டாம், அது வந்து ஏதோ கசப்பாக இருக்கும், இது வந்து அவ்வளோ பெரிய எஃபெக்டிவாக இருக்காது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்களா, அப்படிலாம் இல்லை. இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கிய நோக்கம். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப பிரமாதம் ஒன்று சொல்லியிருக்காங்க, டு கவுண்டர் தி பெர்செப்ஷன் தட் குவாலிட்டி இஸ் சினானிமஸ் வித் ஹை ப்ரைஸ். இது எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குங்க, இது எல்லா மக்கள்கிட்டையும். என்ன அப்படின்னா, விலை உயர்ந்த மருந்தாக இருந்தால் ரொம்ப தரமான மருந்து அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைச்சிக்கிறாங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்க. நிறைய பேருக்கு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து படித்தவங்க படிக்காதவங்களாம் ஒன்றுமே இல்லை. பொதுவாக எல்லாருக்குமே அப்படின்னா, ஒரு மருந்து ஒரு ரூபாய்க்கு ஒரு மருந்து கிடைக்கிறது, பத்து ரூபாய்க்கு ஒரு மருந்து கிடைக்கிதுன்னு வச்சிங்களா, எல்லாருக்கும் என்ன ஒரு பெர்செப்ஷன் இருக்கும், அதாவது மனநிலை அவங்களுக்குள்ள ஒரு எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இல்லை இது வந்து ரொம்ப உயர்ந்த மருந்து, இது வந்து விலை உயர்ந்த மருந்து, அதனால தான் விலை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க இல்லையா. அப்படி இல்லை, இது வந்து அரசாங்கமே சொல்லக்கூடியது, அதிகாரப்பூர்வமாக அரசாங்கம் சொல்லக்கூடியது. இந்த பெர்செப்ஷன் தப்பு, குவாலிட்டி சினானிமஸ் வித் ஹை ப்ரைஸுங்கிற அந்த எண்ணத்துலேருந்து நம்ம விடுபட வேண்டும், மக்களை வெளியில் கொண்டு வர வேண்டும். ஏன்னா பல பேருக்கு அப்படி தான் தோணுது. ஒன்று, அந்த மாத்திரை விட வண்டங்களை பார்த்து வாங்குவது, இரண்டாவது விலையை பார்த்து வாங்குறது. பல பேர் நம்ம பார்த்துருக்கோம், சாதாரணமாக எங்கேயாவது ஒரு மருந்து கடைக்கு போயிட்டு வாழ்ந்து வாங்குற போது, ஒரே நோய்க்கு இரண்டு மருந்துகள் சொல்லுகிற போது, ஒரு மருந்து மூன்று ரூபாய், இன்னொரு மருந்து எட்டு ரூபா அப்படின்னா, பல பேருக்கு என்ன பார்க்க அப்படியே உள்டாவாக பார்ப்பாங்க, அதான் எது தலைகீழாக பார்ப்பாங்க. வெளியே போகும்போதெல்லாம் மற்ற இடங்கள்லாம் எது குறைவாக இருக்கோ அதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் மருந்து கடைக்கு போகும்போது மட்டும் ஒன்று மூன்று ரூபாய், இன்னொன்று எட்டு ரூபானா, சரி எட்டு ரூபாயாக வாங்குவோமே, அது கொஞ்சம் விலை உயர்ந்த மருந்தாக இருக்குது, தரமான மருந்தாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறாங்க இல்லையா. அந்த பெர்செப்ஷன் தப்பு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமாகவே இந்த அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் இந்த திட்டத்தினுடைய ஒரு நோக்கம். அப்புறம் வந்து மக்கள் வந்து ஒரு வாரம் பத்து நாள் இப்படி வாங்கி சாப்பிட்டுட்டு அதோட குவாலிட்டி ரொம்ப பிடிச்சி போய் தே ஆர் வெரி மச் சாட்டிஸ்ஃபைடு. அண்ட் தே எனக்கு வந்து இப்போ அஞ்சு வருஷம் கஸ்டமரே வந்து ஒரு 200 பேர் இருக்காங்க. இப்போ வந்து மக்களுக்கு வந்து இதோட தரத்தில் வந்து ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு. மருத்துவர்கிட்ட கூட இதை வந்து இன்சிஸ்ட் பண்ணி எனக்கு ஜெனரிக்கில் எழுதி கொடுங்க அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியில் வந்து மக்களுக்கு வந்து இப்போ ரொம்ப கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. எஸ்பெஷலி இப்போ வந்து ஒரு சுகர் பிபி வீட்டில் வந்து ஒரு ரெண்டு பேஷண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சாப்பிட்றாங்க, ஒரு ஃபேமிலியோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 3000-4000 இருக்கிற இடத்துல அவங்க வந்து ஒரு 800-1000 முடிச்சுட்டு தே ஆர் சேவிங் ஆல்மோஸ்ட் 2000-3000 ருபீஸ். நாங்கள் வந்து ஓனாக வந்து நாங்கள் ஆர்டர் எடுத்து நாங்கள் சப்ளை பண்ணுறோம். பட் ஆனால் எனக்கு பர்சனல் மெடிசன் தான் இங்கே தான் நான் வந்து வாங்குறேன். எனக்கு இங்கே வந்து 70-80% எனக்கு மார்ஜின் இங்கே கிடைக்குது. எனக்கு பர்சனலுக்கு எங்கள் ஃபேமிலி பர்சனலுக்குலாம் நான் இங்கே தான் வந்து வாங்கிட்டுருக்கேன். மாதம் எப்படியும் ஒரு 1000 நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பிரதமர் மோடிக்கு மூலமாக நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த கடை திறந்ததுலேருந்து இங்கே தான் மருந்து வாங்கிட்டுருக்கேன். நல்ல தரமான மருந்துகள் ரொம்ப ரொம்ப குறைவான விலையில் கிடைக்குது. என்னால் மட்டும் இல்லை, என்னை சார்ந்தவன் நிறைய பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன ஆணும் என்னுடைய துணையாரு சேர்ந்து ஒரு 3000 வாங்கிட்டு இருந்த மருந்து இன்னைக்கு 1100 அப்படின்னா 1900 மீதி ஆயிடுச்சு. 1900 அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு. அது நிறைய அதை வேற எதுக்காக நல்லா இதுக்கு யூஸ் பண்ணலாமே, அதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நன்மை, நன்றி சார். பிரதமருக்கு தான் நன்றி சொல்லணும். என்னுடைய சமிதிக்கு மாதம் மாதம் இந்த மாத்திரை வாங்குறீங்க, இந்த மாத்திரை வாங்குறேன். வாங்குறதுல பெனிஃபிட் வந்து 500 பெனிஃபிட் ஆகுது ஒரு மாதத்துக்கு. வெளியில் வாங்கினா இதே 2000 ஆகும்.
இங்கே வாங்கும்போது பெனிஃபிட்டாக இருக்குது, அவங்களுக்கு நல்லா இருக்குது, எந்த ட்ரபிளும் இல்லை, கூட்டமும் இல்லை, நாங்கள் நல்லா வரிசையாக நின்று வாங்கிட்டு போகிறோம். பிரதமருக்கு நன்றி. எனக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கு, பிபி ஹைப்பர் டென்ஷன் எல்லாம் இருக்குங்க. அதுக்காக நான் மெடிசன் வாங்கிட்டு இருந்தேன், ப்ரைவேட்டில் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ ஜன ஔஷதி வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமாக நான் அதில் வாங்கிட்டு இருக்கிறேன். இப்போ வெளியே வாங்குறத விட நமக்கு வந்து ஒரு 80% ப்ரைஸ் வந்து கம்மியாகுதுங்க சார். எனக்கு வந்து ஒரு 2500 ரூபா மந்த்லி வாங்கிட்டு இருந்த இடத்துல இப்போ வந்து 700 ரூபா, 750 ரூபா, 800 ரூபாக்குள்ளே வருது. 800 ரூபீஸ் மேக்ஸிமம் அந்த அளவுக்கு வருதுங்க சார். எனக்கும் என் மிஸ்ஸஸ்க்கு ரெண்டு பேருக்குமே இதில் வாங்கிட்டு இருக்கேன், ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குங்க சார். அதே நேரத்தில் டாக்டர்ஸ் இப்போ வந்து மெடிசன்ஸ் நேமே எழுதி கொடுத்துட்றாங்க, அதனால் வந்து பிரச்சனை இல்லை. இங்கே வந்து நம்ம வாங்கிக்கலாம், ரொம்ப வசதியாக இருக்குங்க. ரொம்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது மூன்றாவது மிக முக்கியமானது, ஜென்ரேட் எம்ப்ளாய்மெண்ட் பை என்கரேஜிங் அல்லது என்கேஜிங் இண்டிவிஜுவல் ஆண்டர்பிரனர்ஸ். அதாவது தனி நபர்களை இதனுடைய ஒரு தொழில் தொடங்க வைத்து அவர்கள் மூலம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது அப்படிங்கிறது இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். ஆக மூன்று நோக்கங்களை பார்த்தோம். ஒன்று என்ன அப்படின்னா, குறைந்த விலையில் தரமான ஜென்ரிக் மெடிசன் கிடைக்கணும். இரண்டாவது, இந்த மருந்துகளை பற்றிய விழிப்புணர்வு. ஒன்று ஜென்ரிக் மெடிசனுக்கு நல்லது, அதே மாதிரி இந்த விலைக்கும் தரத்துக்கும் சம்மந்தம் இல்லை, விலை அதிகமாக இருந்தால் மருந்தோட தரமும் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, அது தப்பு, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத புரிய வைக்கணும். அப்புறம் மூன்றாவது, இது மாதிரியான இந்த அரசு மக்கள் மருந்தகம் அதிகமாக எண்ணிக்கையில் தொடங்குவதன் மூலம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத இந்த மூன்று நோக்கங்களுக்காக இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பியூரோ ஆஃப் ஃபார்மா பப்ளிக் அண்ட் அனாலிட்டிக்ஸில் வருது. பியூரோ ஆஃப் ஃபார்மா அதாவது மருந்துகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி நிறுவனம் இருக்கிறது, எல்லாம் அவங்க வாங்கி விற்கிறது, ப்ரொக்யூர்மெண்ட் அவங்க தான் பண்ணுறாங்க, அவங்க தான் வாங்குறாங்க, அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க, எல்லாமே இவங்க மூலம் தான் வந்துருக்கு. சரி, அதுக்குள்ளே உள்ளே போக வேண்டாம், அப்புறம் அதுக்கு போயிடலாம். இதுக்கு என்ன அப்படின்னா, மேஜர் அபெக்டிவ் இஸ் டு ஹேவ் ஃபோக்கஸ்ட் அண்ட் எம்பவர்ட் ஸ்ட்ரக்சர் டு இம்ப்ளிமெண்ட் ஜன ஔஷதி. இந்த பிரச்சாரம், இந்த மக்கள் மருந்தகங்கிற இந்த பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்டு கேம்பெயினாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது அப்படின்னு அரசாங்கம் சொல்கிறது. அதுக்கு தான் இந்த பியூரோ இருக்குது. சரி, இப்போது இதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு பார்ப்போம். எல்லாம் கரெக்டு தான், திட்டம் வந்து ரொம்ப நல்ல திட்டம் தான், நமக்கே தெரியுது. தரமான மெடிசன்ஸு, விலை குறைவாக கிடைக்குது அப்படிங்கலாம் சரி. ஆனால் இதற்கான அவசியம் இப்போ என்ன வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல புள்ளி விவரம் அரசாங்கம் சொல்லுகிறது. அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா, 55 மில்லியன் இந்தியன்ஸ் ஆர் போஸ்டட் இன்டு பாவர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆங்கிலத்தில் இருக்காது, அப்படியே படிக்கிறேன் அவ்வளோதான். அப்படி தமிழில் பார்ப்போம் என்னென்ன. இந்த மருந்து வாங்குவதற்கான மருந்து வாங்குகிற செலவின் காரணமாக மட்டுமே ஒரு வருஷத்தில் 55 மில்லியன், அதாவது 5.5 கோடி இந்தியர்கள் வறுமை கோட்டுக்கு தள்ளப்படுகிறார்கள். எல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம் பாருங்களேன். மருந்து செலவுக்காகவே நிச்சயமாக தெரியும், ஏன்னா மருந்து அவ்வளோ விலை உயர்ந்ததாக மாறிவிடுச்சு. விடவே முடியல, ஒரு அம்மாவோ அப்பாவோ அண்ணாவோ யாராக இருந்தாலுமே அவங்க வீட்டில் இருக்கா உடம்பு சரியில்லை அப்படின்னா அப்படி மருந்து வாங்கி கொடுக்காமல் இருக்கவே முடியாது. மற்ற விஷயங்கள்லாம் தள்ளி விட்டு முதல்ல மருந்து வாங்கிக்கிறது தான் செலவு செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்போது இந்த மருந்து விலை அதிகமாக அதிகமாக அவர்களுடைய அந்த பொருளாதார சுமை அதிகரிக்கிறது. அதன் மூலம் கிட்டத்தட்ட 55 மில்லியன் இந்தியன்ஸ் ஒவ்வொரு வருஷமும் 5.5 கோடி பேர் இந்தியர்கள் வறுமை கோட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் 38 மில்லியன் வந்து வறுமை கோட்டுக்கும் கீழே போயிடுறாங்களாம். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4 கோடி பேர், 38 மில்லியனில் 3.8 கோடி பேர் ஒவ்வொரு வருஷமும் மருந்து வாங்க காசு இல்லாமல் அந்த பொருளாதார சுமை காரணமாக வறுமை கோட்டுக்கு கீழே போகிறாங்க அப்படின்னா, அப்போ இது எந்த அளவுக்கு மிக முக்கியமான திட்டம் பாருங்கள். வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது வெறுமனே நம்ம வந்து வேலைக்கு வேலை சாப்பாடு கொடுத்து அந்த மாதிரிலாம் இல்லை, இது மாதிரி விஷயங்கள் கூட பார்க்கணும். யாருக்கு மனசு வரும் சொல்லுங்கள், ஒரு வீட்டில் ஒருத்தர் உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்களை மருந்து வாங்கி கொடுத்தே ஆகணும், அதாவது கடன் வாங்கியாவது கொண்டு வந்து வாங்கி தராங்க இல்லையா. அப்போது அது மேலும் மேலும் பொருளாதார சுமையை கொண்டு வந்து அவர்களை வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளுகிறது. அப்போ வந்து வெளியே வரணும்னா ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா, அவர்களுக்கு மிக குறைந்த விலையிலே தரமான மருந்துகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதுக்கு இப்போ அவசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதை வந்து நேஷனல் சர்வே ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது சரிங்களா, தேசிய சர்வே ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, இதை கேட்கும்போதே மனசு அப்படி நமக்கு துணுக்குதும், திடுக்குது அப்படி, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பர்ச்சேஸ் ஆஃப் மெடிசன் மட்டுமே, இதெல்லாமே வந்து அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஏன் இது எதற்காக இந்த அரசாங்கம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, இந்த திட்டம் எதற்காக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கிராமங்களில் அவர்களுடைய
மொத்த வருமானத்தில் ஏறத்தாழ சமயங்கள் 72% வரைக்கும் மருந்துகளுக்கு போகுது அப்படின்றாங்க. 72% பர்ச்சேஸ் ஆஃப் மெடிசன் அக்கௌண்டட் ஃபார் அரௌண்ட் 72% இன் ரூரல் செக்டர், 68% இன் அர்பன் செக்டர் ஆஃப் த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ இந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு செலவு பண்ணுறாங்க இல்லையா, அவங்க செலவு பண்ணக்கூடிய அந்த மொத்த செலவில் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் கிராமங்களில் தான் 72%, இது நகரில் வந்து 68% மருந்துகளுக்கு மட்டுமே செலவாகிறது அப்படிங்கிறாங்க. அப்போது அது எவ்வளவு பெரிய ஒரு பட்ஜெட்டாக இருந்திருக்கும் பாருங்கள். ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவர் செலவு செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த உடம்பு சரியில்லாதவர்கள் செலவு பண்ணக்கூடிய செலவில் 72% மருந்துகளுக்கு மட்டுமே போகுது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மத்திய அரசாங்கம் புதிதாக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷிதா பரியோஜனா அப்படிங்கிறது. அதாவது என்ன அப்படின்னா மக்கள் மருந்தக திட்டம் அப்படின்னு வச்சுப்போம், எளிமையாக புரிகிற மாதிரி பிரதான் மந்திரியுடைய மக்கள் மருந்தக திட்டம். மக்கள் மருந்தகத்தில் இதுக்கு தொடர்பானதை வச்சுக்கலாம், இல்லை தொடர்பு இல்லாமல் கூட வச்சுக்கலாம். மிக முக்கியமாக ஒரு செய்தி இதுதானா, பல பேர் இது வந்து முயற்சி செய்யாத ஒரு ஒன்று இப்போது மத்திய அரசாங்கம் செய்திருக்கிறது. என்ன அப்படின்னா பெண்களுக்கான சானிட்டரி நாப்கின் அது இந்த அரசாங்கம் கொடுக்கறது 1 ரூபாய்க்கு. இப்போ ஒரு பேடு 1 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து ஒரு விதத்தில் உண்மையிலேயே மகளிருடைய சுகாதாரத்தில் எந்த அளவுக்கு அக்கறையுடன் அரசாங்கம் செயல்படுகிறது அப்படிங்கிறதுக்காக இது நம்ம சொல்கிறோம். ஒரு பேடு 1 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வந்து 27 ஆகஸ்ட் 2019 பண்ணி இதுவரையில் கிட்டத்தட்ட மோர் தென் 60.25 லேக் பேட்ஸ் விற்றுருக்காங்க. 60 லட்சம் பேருக்கு மேலே இது விற்றுருக்காங்க. ஒரே 1 ரூபா ஒன்று அப்படிங்கிறது வந்து இதுவும் மிக முக்கியமானது. ஏன்னா மகளிர் ஆரோக்கியம் என்று மிக முக்கியமானது ஒன்று, அதனால் சொல்கிறோம். இதை வந்து தொடர்புபடுத்தி பார்க்குறோம். அதனால் இதெல்லாம் கூட மக்கள் மருந்துகளை கிடைக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். சரி, இதுக்கப்புறம் இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா எதிர்காலத்தில் என்னெல்லாம் திட்டம் வைத்திருக்கிறார்கள், அடுத்து 2-3 ஆண்டுகளுக்குள்ளாக செய்யணும் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களையும் மொத்தமாக வந்து எல்லா இடங்களிலும் இந்த மருந்தகம் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 10,000 மையங்கள் இது மாதிரி நாம் சொல்கிறது மையங்கள்னால் மருந்துகள் தான், மருந்து கடை தான், வேறு ஒன்றும் இல்லை. மையங்களே வரணும்னு வச்சுக்க வேண்டாம், கேந்திராசங்கிறது இவங்க மீன் பண்ணுறது கடைகளை தான். அப்போ இன்னும் 10,000 கடைகள் வந்து 2024 வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து 800 வகை மருந்துகள் இருக்குன்னா அது 2,000 வகை மருந்துகளாக உயர்த்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போதைக்கு அறுவை சிகிச்சை தொடர்பாக 154 கருவிகள் வரைக்கும் கிடைக்குது, சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இப்போ கிடைக்குது. இப்போது அது இன்னமும் அதிகப்படுத்தி 300 வகையான அறுவை சிகிச்சைக்கான கருவிகள் இந்த மருந்து கடைகளை கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இது மட்டுமே இல்லை, என்னென்ன மாதிரியான டிசீசஸ் என்னென்ன மாதிரி நோய்களுக்கெல்லாம் இப்போ மருந்து இருக்குன்னு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. டயபெட்டிஸ்க்கு அகேன்ஸ்டாக, அப்புறம் இதய நோய்களுக்கு அகேன்ஸ்டாக, கேன்சர் மருந்துகள் இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அலர்ஜி வராமல் இருக்கணும் அதுக்கான மருந்துகள், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ஏஜென்ஸ்னு சொல்லிட்டு அந்த கேஸ் தொடர்பான விஷயங்கள், அப்புறம் விட்டமின் மாத்திரைகள், மினரல்ஸு, ஃபுட் சப்ளிமெண்ட்ஸு, அதாவது சத்து மாத்திரைகள், சத்து மருந்துகள் எல்லாமே, இது எல்லாமே இப்போதைக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இதனுடைய இந்த மருந்துகளுடைய எண்ணிக்கை இன்னும் மதிமாக்குவதற்கு தேவையான அத்தனை விஷயங்களும் மத்திய அரசாங்கம் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இதுவரை சொல்கிறோம். இதில் ஒரு நல்ல ஒரு செய்தி தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல செய்தின்னு ஒன்று பார்க்கலாமே. என்ன அப்படின்னா இந்த மருந்துகளும் மொத்தமாக அரசாங்கம் கொள்முதல் செய்து அது வந்து ஒரு கிடங்களை வைக்கிறாங்க, ஒரு வேர் ஹவுஸில், அங்கேருந்து தான் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த வேர் ஹவுஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா குர்ஹாம் வட இந்தியாவில் இருக்குது, கவுஹாத்தி நமக்கு தெரியும் கிழக்கு இந்தியாவில் இருக்குது, தென்னிந்தியாவில் 2 இடத்துல இருக்குது, சென்னையிலையும் பெங்களூர்லேயும் இருக்குது. அப்போது சென்னையில் தமிழ்நாட்டில் இதற்கான வேர் ஹவுஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, இது தொடர்பாக தான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டு மார்ச் 7 என்றைக்கு இப்போ ஜன் ஔஷதி திவாஸ் அப்படின்னு கொண்டாடுறாங்க, மக்கள் மருந்தக நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாடிட்டு வராங்க. இது மூலம் என்ன மக்களுக்கு மேலும் இந்த விழிப்புணர்வை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதான். சரி, இது எல்லாமே இந்த திட்டத்தை பற்றி என்னுடைய ஒரு இயன்ற வரையில் மிக முக்கியமான விவரங்களை மட்டும் கொடுத்துட்டு வரோம். இந்த திட்டம் எந்த அளவுக்கு மக்களுக்கு நேரடியாக பயன் தரக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்க போனீங்கனாக்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அநேகமாக 80-90% மாவட்டங்களுக்கு இந்த மக்கள் மருந்தகம் வந்து சேர்ந்து விட்டது. இனிமேல் நம்ம செய்ய வேண்டியதில் என்ன அப்படின்னா மக்களிடம் எடுத்து சொல்லியாக வேண்டும் மக்கள் மருந்தகம் எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு. இந்த பயன் பற்றி நமக்கு ஏற்கனவே 2 விதங்களை பார்க்கலாம், இந்த நோக்கங்களை 2 விதமாக, பயன்களை 2 விதமாக பார்க்க முடியும். ஒன்று அப்படின்னா எந்த அளவுக்கு நம்முடைய பட்ஜெட்டில் நமக்கு மிச்சமாகுது, நம்ம எந்த அளவுக்கு செலவு செய்கிறோம் அதில் எந்த அளவுக்கு மிச்சமாகிறதும் பார்க்குறோம். ஒரு 100 ரூபாய் செலவு செய்கிற வேண்டிய ஒரு இடத்துல இப்போதைக்கு 15-20 ரூபாய் செலவு செய்தால் போதும்ங்கிற அளவுக்கு ஏறத்தை 70 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் ஒரு 100 ரூபாய்க்கு, சரிங்களா, 70-80% அந்த அளவுக்கு பணம் மிச்சமாகிறது. 2,000 மருந்து சொன்ன மாதிரி ஜென்ரிக் மெடிசன் தான் இங்கே கிடைக்குது. அப்போ ஜென்ரிக் மெடிசன்ங்கிறது உண்மையிலேயே மிகவும் தரமான
மருந்துகளாக இருக்கின்றன. இப்போ நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் மொத்தம் 4-5 இந்த திட்டம் மூலம் புரிந்து கொள்ள வேண்டியது. ஏற்கனவே சொன்னதுதான், திரும்ப சம பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குது சொல்லிட்டு. ஒன்று, ஜென்ரிக் மெடிசன் அப்படிங்கிறது பிராண்டட் மெடிசன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ரெண்டு இருக்குது தனித்தனியாக இருக்குது. பிராண்டட் மெடிசனுங்கிறதும் ஜென்ரிக் மெடிசன் ஒன்று தான். ஜென்ரிக் மெடிசன் தான் பேஸ், அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஸ்வீட்னஸ் சேர்த்து, வேறு ஏதாவது டேஸ்டிங் எலிமெண்ட்ஸ்லாம் சேர்த்து, அது இன்னும் கொஞ்சம் வண்ணமெல்லாம் சேர்த்து அது வந்து வேறு விதமாக கொண்டு தர்றாங்க. அதுதான் பிராண்டட் மெடிசன் பேர். அது பல்வேறு கம்பெனிகள் தராங்க, பல்வேறு நிறுவனங்கள் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அது பல வண்ணங்கள் இருக்கும், பல வடிவங்கள் இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இதை விட ஏறத்தாழ 2 மடங்குக்கு மேலாக அது விலை அதிகமாகத்தான் இருக்கவே முடியும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், பிராண்டட் மெடிசன் என்ன விலை சொல்லியிருக்காங்களோ அதிலிருந்து 50% பாதிக்கும் கீழே தான் ஜென்ரிக் மெடிசன் அரசு மக்கள் மருந்துகத்தில் கிடைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் ஒன்று, ஜென்ரிக் மெடிசன், ஜென்ரிக் மெடிசன்ங்கிறது தரமான மெடிசன். 2, 3வது, விலை உயர்ந்த மருந்துகள்ங்கிறதுக்காகவே அது மிகவும் தரமான மருந்தாக இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது அரசாங்கம் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஒரு பகுதியாகவே கொண்டு வந்திருக்காங்க, இது ஒரு நோக்கமாகவே கொண்டு வந்திருக்காங்க. அதனால் அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம் சரிங்களா. விலை அதிகமாக இருக்குது பிரமாதமான மருந்து, அதுலேருந்து வெளியே வந்துடுவோம் சரி. அதுக்கப்புறம் இது எங்கேயெல்லாம் கிடைக்கணும் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொடங்கியிருக்காங்க, வெகு விரைவில் இன்னும் மிகப்பெரிய அளவில் பெரிதாக வளரும். அது 2024 ஏற்கனவே 10,000 மருந்துகள் வரையில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்புறம் அங்கே 800 வகையான மருந்துகள் இருக்குது அப்படி பார்க்குறோம். அதனால் நமக்கு அங்கே போனால் மருந்து கிடைக்காதோ அப்படிங்களா வேண்டாம். அடிப்படையாக ஒவ்வொருக்கும் என்னென்ன தேவையோ அத்தனை முக்கியமான அத்தியாவசிய மருந்துகளும் ஏற்கனவே அங்கே இருக்குது. 800 வகையான மருந்துகள் அங்கே கிடைக்கும். ஏற்கனவே பார்த்தோம், 154 வகையான சர்ஜிக்கல் எலிமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சை கருவிகளும் அங்கே கிடைக்கும். இவ்வளவு அங்கே இருக்குது. இன்னமும் இதை அதிகம் பண்ண போகிறாங்க. இன்னும் 2,000 வகையான மெடிசன்ஸ் அங்கே வர்றதுக்கு மருந்துகள் கொண்டு வந்து பார்க்குறாங்க. 300 வகையான அறுவை சிகிச்சை கருவிகள் கொண்டு வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற போது, இது எல்லாமே என்னென்ன மக்கள் நலன் சார்ந்த திட்டம், மக்களுக்கு நேரடியாக பயன் தரக்கூடிய ஒரு திட்டமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல இந்திய அரசாங்கம் மிக முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. சரி, இந்த ஜன் ஔஷதி பரியோஜனா என்று சொல்லக்கூடிய மக்கள் மருந்தக திட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு சாமானியனுக்கும் வந்து சேரணும் அப்படின்னா முதல்ல அதுபட்ட செய்தி அவளுக்கு போய் சேரணும், அதுபட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஆக வேண்டும். அதனால் நமக்கு அந்த அது என்ன புரியல அப்படின்னா எளிமையாக எல்லாருக்கும் ஒரு போய் சொல்லிவிடுவோம். மத்திய அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கு, அது மூலம் என்ன அப்படின்னா முக்கியமான உயிர்காக்கும் மருந்துகள் தொடங்கி சாதாரண மருந்துகள் வரையும் அத்தனையிலுமே ஒரு அடிப்படையான மிக மூலக்கூறு கொண்ட ஜென்ரிக் மெடிசன்ஸ் தரமான மருந்துகளை குறைந்த விலையில் இந்திய அரசாங்கம் தருவதற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கின்றன, ஏற்பாடு செய்திருக்கிறது. அதுதான் மக்கள் மருந்தகம் சொல்லிவிட்டு. அதனால் அடுத்த முறை அதற்கு அவசியம் இல்லாமல் இருந்தால் நல்லது. அவசியம் வந்து மருந்து கடைக்கு செல்ல வேண்டும் ஒரு சாமானியன் கருதினால் தயவு செய்து அவர்களை நீங்கள் மக்கள் மருந்தகத்துக்கு வழிகாட்டி அழைத்துச் செல்லுங்கள். அதுதான் இந்த வழிகாட்டி நிகழ்ச்சியின் நோக்கம். நன்றி.